சீரீஸ் காம்பினேஷனை வந்து எப்படி பேரல் காம்பினேஷன் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற டாபிக், அதோட கண்டினியூட்டி தான். ஸோ இப்போ நமக்கு இங்கே R1 R2 அப்படிங்கிற டூ ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே என்ன காம்பினேஷன் கேட்டிங்கன்னா 1-1 காம்பினேஷன் சொல்லுவீங்க. அப்போ இது என்னது? சீரீஸ் காம்பினேஷன். ஸோ R3 R4 இதுவும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1-1 காம்பினேஷன் இருக்குது. அப்போ இதுவும் சீரீஸ் காம்பினேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், இது ரெண்டையும் ஃபார்முலா யூஸ் பண்ணி சிங்கிள் ரெசிஸ்டரை மாற்றிக்கலாம். என்ன ஃபார்முலா? சீரீஸோட ஃபார்முலா R1 ப்ளஸ் R2 மாற்றினா இது ஃபஸ்ட் ஒன் மாறிடுச்சு. செகண்ட் ஒனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? R3 ப்ளஸ் R4 போட்டிங்கன்னா இது ரெண்டும் கம்பைன் பண்ணி சிங்கிளாக மாற்றியாச்சு. அப்போ சர்க்கியூட் பிகம் அப்படின்னு போட்டு RS1 ப்ளஸ் RS2. ஸோ கவனிங்க, இது ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிளாக மாற்றிட்டேன். இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ரெசிஸ்டராக மாற்றிட்டோம். ஸோ இப்போ இது ரெண்டு என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தா பேரல் காம்பினேஷன். அப்போ என்ன ஃபார்முலா? 1/R2 = 1/RS + 1/RS2 RS1 + RS2. இதையும் இது ரெண்டும் பேரல் காம்பினேஷன். ஸோ ஒன்ஸ் அகைன் கவனிங்க, இப்போ இது ரெண்டும் சீரீஸ் காம்பினேஷன். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம், இது ரெண்டும் சீரீஸ் காம்பினேஷன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டும் இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பேரல் காம்பினேஷன். ஸோ அதோடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். ஸோ இது மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருவாங்க, ஒரு 2 ஓம், 5 ஓம், 3 ஓம், 9 ஓம். ஸோ இதை வந்து கம்பைன் பண்ணி எனக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க சொன்னால் ஃபைனலாக இந்த ஃபார்முலா கிடைக்கும். அதாவது என்னது, ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள், இது ரெண்டுக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேரல் காம்பினேஷனோட ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு கம்பேரிஷன் பார்க்குறோம் நமக்கு. ஸோ இப்போ நமக்கு ஒரு சீரீஸ் காம்பினேஷன், பேரல் காம்பினேஷன், இதில் வந்து நமக்கு கம்பேரிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், சீரீஸ் காம்பினேஷனுடைய ஃபார்முலா நமக்கு என்னது, RS = R1 + R2 + R3 சொல்லிட்டேன். பேரல் காம்பினேஷன் 1/RP = 1/R1 + 1/R2. ஸோ அப்போ இங்கே எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டர் தானே இருக்கும், இங்கே எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னது லெஸ் தானே இருக்கும். ஸோ பார்க்கலாம், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுதான் எஃபெக்டிவ்னு சொல்கிறோம். ஈக்குவலண்ட் மீன்ஸ் என்னது? எஃபெக்டிவ், டோட்டல், ஈக்குவலண்ட்டுங்க ஒரே மீனிங் தான். அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இங்கே எப்படி இருக்கும், மோர் தேன் ஆஃப் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஹையஸ்ட் அப்படின்னு என்னது, இந்த இடத்துல நான் ஹையஸ்ட்டாக ஒரு 20 ஓம் யூஸ் பண்ணுறேன், இது ஒரு 10 ஓம், இது ஒரு 5 ஓம் அப்படின்னா ஹையஸ்ட். இப்போ நமக்கு டோட்டல் ஆட் பண்ண என்ன வரும், 20 + 10 + 5 என்னது 35 கிடைக்குமா? அப்போ இதுதான் ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 20. அதை விட இது என்ன கிடைக்குது, 35 கிடைக்குது. ஸோ மீன் எப்படி இருக்குங்க, அப்போ மோர் தேன் ஆஃப் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இது நமக்கு எப்பவுமே எப்படி இருக்கும், லெஸ் தேன் ஆஃப் த லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், கண்டிப்பாக ஆன்சர் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்களா. அடுத்தது அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கரண்ட் சீரீஸ் காம்பினேஷனும் சேமாக இருக்கும், அதனால் அது வந்து ரொம்ப லெஸ் எஃபெக்டிவாக ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா கரண்ட் வந்து I1, I2, I3 டிவைட் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக அது அதிகமாக தான் கிடைக்கும். அடுத்தது சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணிட்டா, அதாவது இது மாதிரி சீரியஸ் காம்பினேஷன் எப்படி இப்போ கனெக்ஷன் இருக்கும், ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த கனெக்ஷனை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா இஃப் த அப்ளிகேஷன் இஸ் டிஸ்கனெக்டட், அதாவது ஒரு சர்க்கியூட்டை வந்து நம்ம இப்போ இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ டோட்டலாக இந்த சர்க்கியூட்டு நமக்கு டேமேஜ் ஆகிடுமா? ஓகே பாருங்கள், இஃப் ஒன் அப்ளிகேஷன் இஸ் டிஸ்கனெக்டட் அதர் ஆல்சோ டு நாட் ஒர்க், அப்போ மற்றதுல கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகாது, ஏன்னா ஒரு வயரை பாதியை நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி. பட் பேரல் காம்பினேஷன் அப்படி கிடையாது. பேரல் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த ரெசிஸ்டர் டேமேஜ் ஆனாலும் இது ரெண்டும் நமக்கு எப்படி இருக்கும், ஒர்க் ஆகும். அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க, இஃப் ஒன் அப்ளிகேஷன் இஸ் டிஸ்கனெக்டட், எதாவது ஒரு அப்ளிகேஷன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா அதர் வந்து கண்டிப்பாக நமக்கு என்னது ஒர்க் ஆகும். இண்டிபெண்ட்டுன்னா எது டேமேஜ் ஆச்சோ அதை டிபெண்ட் பண்ண கிடையாது, மற்றது ஒர்க் ஆகும். ஸோ சிம்பிள், என்னது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே கிரேட்டர் தானே இருக்கும், இங்கே பேரல் காம்பினேஷன் ரெஸ் தானே இருக்கும், இங்கே கரண்ட் ரெஸ் தானே இருக்கும், அதாவது ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டர் அப்படின்னா கரண்ட் கம்மியாக தான் இருக்கும். நிறைய டைம் சொல்லிட்டேன், கரண்ட்டுக்கு இன்வெர்ஸி ப்ரொபோஷனல், இங்கே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் கரண்ட் கண்டிப்பாக எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இஃப் எனி ஒன் அப்ளிகேஷன் டிஸ்கனெக்டானா கண்டிப்பாக அந்த சர்க்கியூட்டே ஃபங்க்ஷன் ஆகாது, பட் இங்கே ஒரு அப்ளிகேஷன் டிஸ்கனெக்ட் ஆனாலும் கண்டிப்பாக அதை நமக்கு என்னது அந்த சர்க்கியூட்டு ஃபங்க்ஷன் ஆகும். இதுதான் கொஷன், ஒரு 2 மார்க் கொஷன் கேட்பாங்க, இது ஒன்று படிச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் பார்க்கணும், அதாவது 4.8 பார்க்கணும், மற்றது ரெசிஸ்டர் வரைக்கும் முடிச்சிட்டோம்.